ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 84,000 கன அடியாக அதிகரிப்பு, 100 அடியை எட்டியது நீர்மட்டம். நாள்தோறும் 30 ரூபாயில் வாழ்க்கை நடத்த முடியுமா என பாஜக மூத்த தலைவர் வெங்கையா நாயுடு கேள்வி. 4 ஆண்டுகளில் 555 பேர் போலி மோதல்களில் உயிரிழந்திருப்பதாக தேசிய மனித உரிமை ஆணையம் தகவல். கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் வேலைநிறுத்தம், தொலைத்தொடர்புத்துறை ஊழியர்கள் அறிவிப்பு. சேலம் வந்த மதுரை ஆதீனம், பாஜக நிர்வாகி ரமேஷ் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி. வங்கிக் கடன்கள் பொருளாதாரத்தின் உந்து சக்தியாக இருக்கிறது என நடுவணமைச்சர் ப. சிதம்பரம் தகவல். காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்திய இடத்தில் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் ஆய்வு. இத்தாலியில் இனவெறி தாக்குதல், கருப்பரையின பெண் அமைச்சர் மீது வாழைப்பழங்கள் வீச்சு. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் மட்டைப்பந்து போட்டி, 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. உலக ஆணழகன் போட்டியில் வாகையர் பட்டம் வென்று திரும்பிய இந்திய வீரருக்கு மணிப்பூரில் உற்சாக வரவேற்பு. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.